வணக்கம். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இந்தோனேசியா நாடு பற்றி இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்தோனேசியா எரிமலைகள் குமுறி கொண்டிருக்கிற நாடு. இந்தோனேசியாவினுடைய நிலப்பகுதியில், தீவு பகுதிகளில் ஏராளமான பூகம்பங்கள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்தோனேசியா என்பது கூட முழு பெயரல்ல, அது இன்றைக்கு சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்தோனேசிய குடியரசு, ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேசியா. இந்த இப்படி அழைக்கப்படுகிற இந்த நாட்டில் ஏராளமான தீவுகள் கொண்ட நாடு. ஏராளமான தீவுகள் என்று சொன்னால், 17,508 தீவுகள் அடங்கிய ஒரு நாடு தான் இந்தோனேசியா நாடு. இந்த நாடு 17,508 தீவுகளும் 33 மாநிலங்களாகவும் ஒரு சிறப்பு நிர்வாக பகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியா, பப்புவா நியூ கினியா, கிழக்கு தைமூர், மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸு, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு நடுவிலே இந்தோனேசியா நாடு. ஆயிரக்கணக்கான தீவுகள் அடங்கிய இந்தோனேசியாவினுடைய தீவுகளை பற்றி நாம் அதிகமாக அறிய மாட்டோம். சுமத்ரா தீவு என்ற தீவினுடைய பெயரை நாம் நன்கு அறிவோம். சுமத்ரா என்ற பெயர் சூடிய இந்திய பெண்கள் ஏராளம். சுமத்ரா என்பது அச்சே, வடக்கு சுமத்ரா, மேற்கு சுமத்ரா, ரி ஆவு தீவுகள், ஜாம்பி, தெற்கு சுமத்ரா, பங்கால், பினாங், பெங்குலு, லம்புக் ஆகிய தீவுகள் அடங்கிய ஒரு மாநிலத்தினுடைய பெயர் சுமத்ரா என்பதாகும். இதுபோலவே ஜாவா, சுந்தா தீவுகள், காலிமந்தான், சுலாயேசி, மலுக்கு தீவுகள், மேற்கு நியூகினியா என்று 33 மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட அந்த தீவுகள் அடங்கிய நாடு இந்தோனேசியா. இந்தோனேசியத்தின் மக்கள் கடலோடிகள், தமிழர்களைப் போலவே கடலோடிகள். அவர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பலவற்றுக்கு சென்றனர் என்பது அதை வரலாற்றிலே இந்தோனேசியாவிலே இருக்கக்கூடிய மத்திய ஜாவா பகுதியில் உள்ள ஒரு புத்த மடாலயத்திலே ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது. அந்த நினைவு சின்னத்தை கொண்டு இந்தோனேசியர்கள் கடலோடிகளாக இருந்தார்கள் என்பது உலகத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு அளவிலே இந்தோனேசியர்கள் ஒரு வகை கப்பல்களை பயன்படுத்தி, மரக்கலங்களை பயன்படுத்தி தென்கிழக்காசிய நாடுகள் பலவற்றுக்கு சென்றிருக்கிறார்கள். இதை பற்றிய நினைவு சின்னம்தான் அந்த புத்த மடாலயத்திலே இருக்கிறது. அந்த நினைவு சின்னத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களிலே ஒன்றாக அறிவித்திருக்கிறது. அந்த இந்தோனேசியாவை சைலேந்திர சாம்ராஜ்யம், ஸ்ரீ விஜய பேரரசு ஆகியவை இந்தோனேசியாவை ஆண்ட அந்த காலகட்டத்தில், 7ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலே இத்தகைய மரக்கல கப்பல்களில் இந்தோனேசியர்கள் இந்து மகாசமுத்திரத்தையும் பசிபிக் பெருங்கடலையும் கடந்து பல தீவுகளுக்கு சென்றிருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒரு மரக்கல கப்பலை கொண்டு உலகத்தினுடைய தீவுகள் அனைத்துக்கும் கடலை கடந்து செல்ல முடியுமா என்ற ஒரு ஐயம் ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் ஏற்படுகிறது. பிலிப் பியல் என்ற அந்த பிரிட்டிஷ் மாலுமி அந்த அரசு, இந்தோனேசிய அரசனுடைய உதவி கொண்டும், பன்னாட்டு தொண்டு நிறுவனங்களோடு உதவி கொண்டும் அந்த 7ஆம் நூற்றாண்டு மரக்கல கப்பல் போன்ற ஒரு கப்பலை கட்டுவித்து, அந்த கப்பலில் 2003-2004 இடையே இந்தோனேசியாவிலிருந்து புறப்பட்டு மடகாஸ்கர் தீவுக்கும், அங்கிருந்தும் கானா நாட்டுக்கும் பயணம் சென்றார். 7ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு கப்பல் மூலம் சென்றிருக்க முடியுமா என்று 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு பிரிட்டிஷ் மாலுமி அதை போன்ற கப்பலை உருவாக்கி அதிலே பயணம் செய்து காட்டினார். இந்த கப்பலை பாதுகாக்கவும், ஏனைய ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை சேமிக்கின்ற இடமாகவும் இந்தோனேசியாவினுடைய கடல் பயண வரலாற்று ஆவண காப்பகமாக, அதாவது மேரிடைம் ஹிஸ்டரியினுடைய ஆர்கியூஸாக, கடல் பயண வரலாற்று ஆவண காப்பகமாக, அருங்காட்சியகமாக இருக்கிற அந்த அருங்காட்சியகத்தினுடைய பெயர் சமுத்ரா ரக்ஷா மியூசியம் ஆகும். இந்த அருங்காட்சியகம் 2003 திறக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவில் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்பட்ட பழங்கற்கால கருவிகள், உரை வடிவம் ஆகிவிட்ட எலும்புக்கூடுகள், ஃபாசிலைஸ்டு போன்ஸ், இவற்றின் மூலம் அங்கே ஹோமோ எரக்டஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஜாவா மனிதன் 1.5 மில்லியன் ஆண்டு முன்பு அங்கே இருந்தான் என்றும், அங்கிருந்து 35,000 ஆண்டு முன்பு வரை அங்கு வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். 45,000 ஆண்டு முன்பே
ஹோமோ சேப்பியன்ஸ் மனித குலத்தினுடைய மூதாதையரான அந்த நிமிரு குரங்கு மாந்தன் அங்கிருந்தான் என்பதற்கு சான்றுகள் அகப்படுகின்றன. 2011 இந்தோனேசியாவை ஒட்டியுள்ள கிழக்கு தைமூரில் கிடைத்த புதைபொருள் சான்றுகள் அங்கு 42,000 ஆண்டு முன்பு வாழ்ந்த மக்களுக்கு ஆழ்கடலிலே மீன் பிடிக்கிற தொழில்நுட்பம் அங்கிருந்த மீனவர்களுக்கு அப்போதே 42,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இந்தோனேசியாவை இருக்கிற கிழக்கு தைமூரினுடைய மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழில்நுட்பம் தெரிந்திருக்கிறது. அவர்கள் கடலை கடந்து ஆஸ்திரேலியா செல்லவும் மற்ற தீவுகளுக்கு போகவும் திறமை பெற்றவர்களாக 42,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தோனேசியாவினுடைய மீனவர்கள் இருந்திருக்கிறார். ஜாவா மனிதன் என்று இந்த எலும்பு கூட்டு மனிதகுல மூதாதையருடைய எலும்பு கூடுகள். இந்த மனிதனுடைய எலும்பு கூடு இப்போது நெதர்லாந்து நாட்டிலே உள்ள இயற்கை வரலாற்றுக்கான தேசிய அருங்காட்சியகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த எலும்பு கூட்டை நீங்கள் இங்கே படத்திலே பார்க்கிறீர்கள். இந்த மனிதன் எப்படி இருப்பான் என்று உருகித்து இது 1922 செய்யப்பட்டிருக்கிற ஒரு உருவம். ஏனென்றால் 42,000 ஆண்டுக்கு உட்பட்ட மனிதன் எப்படி இருந்தார் என்று இவர்கள் உருவகித்து அந்த எலும்புக்கூடுகளை கொண்டு உருவகித்து அதை இன்றைக்கு பாதுகாத்து வருகிறார். உலக வரலாற்றிலே மனிதன் எங்கே தோன்றினார் என்கிற ஒரு வினாவுக்கு விடை தேடுகிற அறிவாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவிலே என்று சொல்கிறார். என்னை பொறுத்தவரையில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் அல்ல, நம்முடைய காலாப்பட்டு நெடுஞ்சாலையிலே இருக்கிற அந்த பொம்மையார் பாளையத்திலே தான் உலகத்தினுடைய முதல் மனிதன் தோன்றினான் என்று நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஆதாரங்களின் அடிப்படையிலே, அறிவாளர்கள் சொல்லுகின்ற அடிப்படையிலே நான் அதை சொல்கிறேன். எனவே முதல் மனிதன் எங்கு தோன்றினான் என்று மற்றவர்கள் சொல்கிறார்களோ, 160,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதகுலத்தினுடைய மூதாதையரான அந்த குரங்கின மாந்தன் ஹோமோ சேப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவிலே வாழ்ந்ததற்கான சான்றுகளை இன்றைக்கு கண்டெடுத்திருக்கிறார்கள். இந்த சான்றுகள் அவர்களுடைய டிஎன்ஏ மூலம், எம்டிஏ டிஎன்ஏ மற்றும் ஒய் குரோமோசோம்கள் மூலம் இந்த சான்று கிட்டியிருக்கிறது. இந்த மனிதனுடைய பயணத்தை ஜேர்னி ஆஃப் மேன் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய முதல் குரங்கின மாந்தன் அங்கு இதை பற்றி www.bradshawfoundation.com என்ற இணையதளம் வெளியிட்டிருக்கிறது. அந்த இணையதளத்துக்கு எழுதி அவர்களோடு அனுமதியோடு இந்த படங்களை எல்லாம் 2009 உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையிலே வெளியிட்ட உலக பகுத்தறிவு நீரோட்டத்தில் பெரியார் என்ற நூலில் அந்த படங்களை போட்டிருக்கிறேன். 160,000 135,000 ஆண்டுகளுக்கு இடையிலே ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளேயேதான் அங்கு தோன்றிய மனித குலத்தினுடைய பரவல் நடந்தது. நன்னம்பிக்கை முனைக்கு தெற்கேயும், காங்கோ நதிப்படுகைக்கு தென்மேற்கேயும், ஐவரி கோஸ்ட் நாட்டுக்கு கிழக்கேயும் அந்த மக்கள் குலம் பரவியது. இவருடைய எம்டி டிஎன்ஏ ஒரு அந்த எம்டி அவருடைய மரபணுவை ஒரு குறியீட்டு சொல்லாக L1 என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் வேட்டைக்காரர்களாக விளங்கினார். 135,000 ஆண்டுகளுக்கு இடையே, குறிப்பாக 125,000 ஆண்டு அளவிலே பசுமையாக அன்று காடுகளாக, இன்றைக்கு சஹாரா பாலைவனம் அன்றைக்கு பசுமையான காடுகளாக இருந்தது, இருந்த அந்த சஹாராவை கடந்து அவர்கள் நைல் நதி வரை அந்த மனிதகுலம் அன்றைக்கு பரவியது. 115,000 to 90,000 இடையிலே முன்னேறி சென்ற மனிதகுலம் தன்னுடைய மூதாதையர்கள் பின்னோக்கி திரும்பினார்கள். உலகை தாக்கிய வறட்சி காரணமாக 90,000 முன்னால் நைல் நதி வரை சென்ற மனிதகுலம் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. சஹாரா பாலைவனமாக 90,000 முன்பு மாறியது. அங்கே மீண்டும் துளிர்விட்ட அந்த ஆப்பிரிக்காவுக்குள் மனித குலம் அங்கேயே முடங்கி போய்விட்டது. 90,000 to 85,000 இடையிலே செங்கடல் தாண்டி, ரெட் சீயை தாண்டி, அரேபிய தீபகற்பத்தினுடைய தென் பகுதி வரையிலான கடற்கரை ஓரமாக குடியேற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்தியா நோக்கி நகரத் தொடங்கியது ஆப்பிரிக்காவிலே தோன்றிய மனித இனம். அவர்கள்தான் ஐரோப்பியர் ஆப்பிரிக்கர் அல்லாத அத்தனை பேருக்கும் இந்த குழுவிலே இருந்து தோன்றியவர்கள் என்று அறிவாளர்கள் சொல்கிறார்கள். 85,000 to 75,000 முன்பு தமிழகத்திலே தோன்றி ஆப்பிரிக்காவிலே 166,000 முன்பு தோன்றினார் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் இப்போது சொல்வது என்ன, தமிழகத்திலும் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் 85,000 to 75,000 முன்பு தமிழகத்திலே தோன்றி அரபிக்கடல் ஓரமாக பாகிஸ்தான் பாரசீகம் என ஒரு திசையிலும், கிழக்கு கடற்கரையை ஒட்டி பர்மா இந்தோனேசியா வழியாக தென் சீனத்துக்கு மக்கள் பரவல் நிகழ்ந்தது. இது தொடர்பாக இவர் இந்தியாவிலே விரிவான ஆராய்ச்சிகள் இல்லை. ஒரே ஒரு முறைதான்
மரபணு பரவல் பற்றிய ஆராய்ச்சி இந்தியாவிலே இதை பற்றி நடந்திருக்கிறது. இந்தியாவிலே 85,000 ஆண்டு முன்பு மனிதன் இருந்தான் என்று இப்போது சொல்வதை பற்றி கூட ஆராய்ச்சி செய்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் தயாராக இல்லை. ஆனால் அதே வேளையில் கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை பேராசிரியர் அப்பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய நிதி உதவி கொண்டு ஆராய்ந்த அறிவியல் அறிஞருமான டாக்டர் பி ராஜேந்திரன் புதுவையை ஒட்டியிருக்கிற பொம்மையார் பாளையம் ஓடையை ஆய்வு செய்து அங்கே சுமார் 2 லட்சம் ஆண்டு பழமையான உரை வடிவமாகிவிட்ட மண்டை ஓட்டை கண்டடைத்து ஃபாசிலைஸ்டு பேபி அந்த ஃபாசிலைஸ்டு பேபியினுடைய அந்த உடலை அவர்கள் கண்டெடுத்து அதில் ஆராய்ச்சி செய்து அவர்கள் கண்டெடுத்த அந்த முடிவினை பிரஸ் டெஸ்ட் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனம் மார்ச் 31, 2003 செய்தி வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம் மாவட்டமே ஆப்பிரிக்காவுக்கு முன்பே மனிதகுலம் மூதாயரான நிமிர் குரங்கு மாந்தன் பிறந்த இடம் என்று தமிழ்நாட்டு அரசுக்கோ தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கோ இதை உலகுக்கு உரத்து சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு பத்திரிகைகளிலே வந்த பிறகும் கூட ஆய்வு முடிவுகளை அறிஞர்கள் சொல்லியும் கூட வராமல் இருப்பது ஏன்? இந்த உண்மையை உலகு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வராதவர்களாக ஏன் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய புதையல் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தை ஒட்டியே அகப்பட்டிருக்கிறது. 1,60,000 ஆண்டுகள் அல்ல, 2 லட்சம் ஆண்டு பழமையான மனிதன் உலகத்திலே புதுவையை ஒட்டியிருக்கிற பொம்மையார் பாளையம் பள்ளத்திலே அகப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளம் புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய சுவருக்குள் அவருடைய வளாகத்துக்குள்ளே செல்கிறது. அப்படி இருந்தும் கூட புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய எந்த ஒரு துறையும் எந்த ஒரு ஆராய்ச்சியாளரும் ஏன் இது பற்றி இந்தியாவுக்கும் மத்திய அரசுக்கும் சொல்லவில்லை என்ற கேள்வியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். மனிதனின் பயணம் இந்த நூலை வெளியிட்ட நிறுவனத்துக்காவது இந்த புதிய உண்மையை இந்த ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு செல்லிருக்க வேண்டியிருந்தால் அவர்கள் திருத்தி இருப்பார். வரலாற்றிலேயே புதிய உண்மைகள் கிடைக்கிற போது அதை திருத்துகிற பண்பு மேலை நாட்டுக்காரனுக்கு இருக்கிறது. தொலைபேசியை கண்டுபிடித்தவன் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் என்று நாம் பாடல்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்ல அல்ல, அவனுக்கு முன்னால் அந்தோனியோ மியூசியோ என்ற இட்டாலியன் கண்டுபிடித்தான் என்று சொன்னபோது அமெரிக்க நாட்டு நாடாளுமன்றம் அதை விவாதித்து திருத்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவிலே அல்ல, எங்களுடைய விழுப்புரம் மாவட்டம் தான் உலகத்தினுடைய முதல் மனிதன் தோன்றிய சான்றாகப்பட்ட மாவட்டம் என்று உலக வரலாற்றை மாற்றுவதற்கு ஏன் இந்திய அரசும் தமிழக அரசும் பல்கலைக்கழகங்களும் முயலவில்லை? இப்படிப்பட்ட அந்த பிராட்ஷா ஃபவுண்டேஷன் மேலும் தொடர்ந்து சொல்லுகிற ஒரு செய்தி என்ன சொல்கிறது? 74,000 ஆண்டு அளவிலே சுமத்ரா தீவில் மவுண்ட் டோபா என்ற எரிமலை வெடித்து சிதறியது. அந்த மவுண்ட் டோபாவினுடைய படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். 2004 ஒருவர் அதை தூரத்தில் இருந்து படம் எடுத்திருக்கிறார். அந்த எரிமலை அப்போது வெடித்து சிதறிய அந்த எரிமலை அதனுடைய சாம்பல் இந்தியா முழுவையும் மூடியது, பாகிஸ்தானையும் மூடியது. இங்கிருந்த மக்கள் அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். 5 மீட்டர் உயரம் அளவுக்கு இந்த எரிமலை சாம்பலும் எரிமலை குழம்பும் ஒட்டுமொத்த இந்தியாவை 74,000 ஆண்டு முன்பு மூழ்கடித்திருக்கிறது. இதனாலே ஆப்பிரிக்கா பாரசீகத்தோடு இந்திய மக்கள் துண்டிப்பு நிகழ்ந்தது. அந்த காலத்திலே ஆஸ்திரேலியாவில் மக்கள் வாழவே இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு மேலே உள்ள இந்தோனேசிய தீவு கூட்டங்கள் தொடங்கி தென் சீனம் வரையே மக்கள் வாழ்ந்தார்கள். மவுண்ட் டோபோ எரிமலை சாம்பல் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மூழ்கடித்து இது மூழ்கடிக்கப்பட்டது. இதையெல்லாம் இந்த பிராட்ஷா ஃபவுண்டேஷன் குறும்படமாக சொல்கிறது. இது மனிதனின் பயணம் என்ற தலைப்பிலே இந்தோனேசியாவில் வெடித்த ஒரு எரிமலையால் 74,000 ஆண்டு முன்பு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மூழ்கடித்து மக்களே இல்லாமல் அழித்தது என்றால் இந்தியா இந்தோனேசியாவிலே இன்று என்ன நடக்கிறது என்று கண்குத்தி பாம்பாக இருக்க வேண்டாமா? சுமுத்ரா தீவிலே புறப்பட்ட சுனாமி இந்தியாவை தாக்கிய பிறகும் கூட இந்தோனேசியாவிலே நிகழக்கூடிய இயற்கை சீற்றங்கள் எதிர்காலத்திலே எப்படி எதிர்கொள்வது என்று இந்திய அரசும் இந்திய பல்கலைக்கழகங்களும் கவலைப்பட்டிருக்க வேண்டாமா? வருமுன் காக்கிற புத்தி இந்தியாவுக்கு வரவே வராதா? எரிமலைகள் கூறுவதும் அந்த எரிமலைகள் வெடித்து சிதறுவதும் நெருப்பு குழம்பை கக்குவதும் இந்தோனேசியாவிலே காலங்காலமாக நடந்து வருகிறது. இப்படி ஏன் நடக்கிறது என்று சொன்னால் உலகம் இன்றைக்கு 12 தட்டுகள் மீது அமர்ந்திருக்கிறது. அப்படி அமர்ந்திருக்கிற உலகத்தினுடைய நாடுகள் இந்தோ ஆஸ்திரேலிய தட்டின் மீது சில நாடுகள் இருக்கின்றன, யூரோ ஏசியன் தட்டின் மீது சில நாடுகள் இருக்கின்றன. இவை உடைபட்ட இடங்களிலே நிலம் அமிழ்வதாலும்
அங்கே நிலம் மேலே உந்தி தள்ளப்படுவதால் இரண்டு விதமான மாற்றங்கள் அந்த தட்டுகள் உடைவிடுகிற பகுதிகளில் நடப்பதால் எரிமலைகள் கொதித்து கொப்பளிக்கிற நாடாக இந்தோனேசியா விளங்கி வருகிறது. கிழக்கு ஜாவாவில் பிரமோ என்ற மலை மீது மகாமேரு என்ற செமேரு என்றும் அழைக்கப்படுகிற அந்த எரிமலை நெருக்கை கக்குவதை படத்திலேயே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஜூலை 11, 2004 ஜான் பீட்டர் நாப் எடுத்த படம் இது. 1883 விழித்த கிரகடா எரிமலை ஏற்படுத்திய பாதிப்பு உலகை உலுக்கியது. இது தோபா ஏரி ஒரு காலத்திலே எரிமலையாக இருந்தது. இன்றைக்கு 100 கிலோமீட்டர் தூர நீளமும் 30 கிலோமீட்டர் அகலமும் 1666 அடி ஆழமும் கொண்ட தோபா ஏரி சுமத்ரா தீவினுடைய வட பகுதியிலே உள்ளது. அதன் படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். கடல் மட்டத்தில் இருந்து 900 மீட்டர் உயரத்திலே இந்த ஏரி அமைந்திருக்கிறது. இந்த ஏரி சுமார் 69,000 ஆண்டுகளுக்கும் 77,000 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்திலே ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு. அந்த வெடிப்பை பற்றி அறிவாளர்கள் அதற்கு ஒரு குறியீட்டு சொல்லை VE18 என்ற சொல்லை குறிப்பிடுகிறார்கள். அந்த வெடிப்பு சம்பவத்துக்கு இப்படி ஒரு குறியீட்டு சொல்லை அவர்கள் டெக்னாலஜிக்கல் நேம் சூட்டியிருக்கிறார். கடந்த 25 மில்லியன் ஆண்டுகளில் மிகப்பெரிய எரிமலை வெடித்து அரசை உருக்கிய சம்பவம் என்று இந்த 69,000 ஆண்டுக்கு முன்போ அல்லது 77,000 ஆண்டுக்கு முன்போ நடந்த இந்த எரிமலை வெடிப்பு சம்பவத்தை அறிவாளர்கள் வர்ணிக்கிறார். தம்போரா மலை 1815 வெடித்தது. இந்த எரிமலைகள் குமுறுகிற ஆஸ்திரேலியாவை ஒட்டிய பகுதியை நெருப்பு வளையம் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அறிஞர்கள் அழைக்கிறார்கள். இந்தோனேசியாவை ஒட்டி வெடித்த எரிமலைகள் 150 எரிமலைகளை 6 நிலப்பரப்புக்குள் இந்த எரிமலைகள் வெடித்ததாக அவர்கள் கணக்கு காட்டுகிறார்கள். இது 4 பகுதிகள் சுந்தா வளையத்துக்குள் வரும். மிச்சம் 2 பகுதிகள் சுலபேசி சங்கீதே தீவுகளை ஒட்டியும் பிலிப்பைன்ஸ் நாட்டு எரிமலை பகுதிகளை ஒட்டி இருக்கு. இப்படி கடந்த 10,000 ஆண்டுகளிலே உலகத்தில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகளை டாம் சின்கின் மற்றும் லீ சிபர்ட் இவர்கள் தொகுத்திருக்கிற வொல்கனோஸ் ஆஃப் தி வேர்ல்ட் என்ற நூல் மூலம் உலகம் அறிந்து கொள்ள முடிகிறது. நித்தனித்தம் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் இருக்கிறது, நித்தனித்தம் செத்து பிழைப்பார்கள் என்று. அப்படிப்பட்ட நிலை அங்கே இருக்கிறது. அதுபோல எந்த எரிமலை எப்போது வெடிக்கும், எப்போது எங்கே நிலநடுக்கம் ஏற்படுமோ என்று நடுங்கிக் கொண்டிருக்கிற நாடு இந்தோனேசியா. அங்கே நிலநடுக்கம் என்றால் நிம்மதி இழந்து தவிக்க வேண்டிய நாடு இந்தியா. கடைசியாக இந்தோனேசியாவில் 2 நாள் முன்பு 21 நவம்பர் 2014 ஹல் மெஹரா பாரத் மலூட்டுக்கு வடகிழக்கே 115 கிலோமீட்டர் தூரத்தில் 6.7 ரிக்டர் அளவிலே காலை 10 மணிக்கு நிலநடுக்கம் கடலடியிலே ஏற்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவினுடைய நிலநடுக்கங்களை பட்டியலிடுகிறவர்கள் 1720 பிப்ரவரி 10 சுமத்ரா அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 300 பேர் இறந்து போனார்கள். 25 நவம்பர் 1833 சுமத்ரா அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 6,000 பேர் இறந்தார்கள். 1861 சுமத்ரா அருகில் 2,000 பேரும் 1899 சேராம் பகுதியில் 3,000 பேரும் 1917 பாலி அருகில் 1,500 பேரும் நிலநடுக்கங்களால் இறந்திருக்கிறார்கள். 1935 சுமத்ரா அருகிலும் 1938 பண்டா கடலிலும் 1943 சுமத்ரா அருகிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் இறந்தவர் எண்ணிக்கை தெரியவில்லை. 1965 சனானா தீவில் 71 பேர் இறந்திருக்கிறார்கள். 1976 பப்புவா அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 5,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 1977 சும்பாவில் 189 பேரும் 1981 பப்புவா அருகில் 305 பேரும் 1982 புளோரஸ் தீவில் 11 பேரும் இறந்திருக்கிறார்கள். 1992 புளோரஸ் தீவில் 2,500 பேரும் 1994 சுமத்ராவில் 207 பேரும் 1996 ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பிளாக்கில் 108 பேரும் 2000 தென்மேற்கு சுமத்ராவில் 103 பேரும் 2002 மேற்கு நியூகினியாவில் 8 பேரும் இருந்திருக்கிறார்கள். இப்படி நீளுகிற இந்த எரிமலை வெடிப்புகளால் இந்த நிலநடுக்கங்களால் இறந்து போனவர் வரிசையில் 26/12/2004 9.3 ரிக்டர் அளவுகோலில் ஏற்பட்ட நிலநடுக்கமே
சுனாமியாக, நம்மையும் தாக்கிய அந்த சுனாமியாக இந்தோனேசியாவில் மட்டும் அப்போது 283,106 பேர் இந்தோனேசியாவிலே இறந்து போனார்கள். 2005 10 நிலநடுக்கங்கள் நேர்ந்திருக்கின்றன. 2006 7 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. 26/5/2008 ஜாவாவில் 5780 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 2007 4 பூகம்பங்களும், 2008 3 பூகம்பங்களும், 2009 5 பூகம்பங்களும், 2012 4 பூகம்பங்களும், 2013 3 நிலநடுக்கங்களும் ஏற்பட்ட மக்கள் பேரழிவை நிலநடுக்கங்களாலும் எரிவிதைகளாலும் சந்திக்கிறார்கள், நிலநடுக்கங்களாலும் சந்திக்கிற நாடாக இந்தோனேசிய நாடு இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்தோனேசியா நாட்டில் மத்திய ஜாவாவில் மும்மூர்த்திகளாக நம்முடைய சிவன் விஷ்ணு, இந்த மும்மூர்த்திகளுக்காக கிபி 850 அளவிலே கட்டப்பட்டிருக்கிற கண்டி பிரம்மானன் கோயில் படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த கண்டி பிரம்மானன் கோயில் மத்திய ஜாவாவில் பௌத்த மதம் சார்ந்த சைலேந்திர அரச வம்சம் அவர்கள் ஆண்டபோது, அவர்கள் ஆண்டு ஒரு 100 அந்த ஆட்சி முடிந்தபோது போரு புதூரிலும் சேவூரிலும் கட்டிய கோயில்கள் அவர்கள் கட்டினார்கள், பௌத்த கோயில்களை கட்டினார்கள் சைலேந்திர அரச வம்சம். அதற்கு போட்டியாக சைவ சமயத்தை தூக்கி நிறுத்த இந்த சஞ்சயா அரச மரபினர் கட்டிய கோயிலாகும் இந்த கோயில் கண்டி பிரமாணன் கோயில். கண்டி என்பது இலங்கையில் உள்ள ஊர், அவர்கள் கந்தனைத்தான் கண்டி என்று அங்கே அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கோயில் வளாகத்தில் 240 சிறு கோயில்கள் இருக்கின்றன. இது வந்து அந்த ஒரு அதிசயமான ஒரு வரலாறாகும். இப்படிப்பட்ட இந்தோனேசியாவில் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கிறது. அந்த இஸ்லாமிய பல்கலைக்கழகம் தன்னுடைய நிலப்பரப்புக்குள் பிப்ரவரி 2010 அகழ்வாராய்ச்சியிலே ஈடுபட்ட போது அங்கு கண்டு எடுக்கப்பட்ட இந்து கோயில்கள் அவருடைய கடப்பாறைகள் இடித்தன. என்னவென்று பார்த்தால் உள்ளே சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை நீங்கள் இங்கே பார்க்க இருக்கிறீர்கள். இன்று இந்தோனேசியாவினுடைய மக்கள் தொகையில் 90% இஸ்லாமியர்கள் இருந்தும் ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் தன் சுற்றுச்சுவருக்குள் அகழ்வாராய்ச்சியிலே சிவன் கோயிலை கண்டெடுத்து அதை பற்றி அதிர்ந்து போகவில்லை, கண்டுபிடிப்பை மூடி மறைக்க முயற்சி செய்யவில்லை. இதுதான் இந்தோனேசியா என்று பெருமை பங்க கூறுகிறார் அப்பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சுவர் சோரோ முகமது. அந்த கோயிலை முன்னிறுத்தி பின்புறத்தில் அரைவட்ட வடிவிலே நூலகம் கட்டி இந்த கோயிலுடைய பண்பாட்டு பெருமையை பறைசாற்ற திட்டமிடுகிறது இஸ்லாமிய பல்கலைக்கழகம். யோக்கிய கர்த்தா என்ற நகரிலே இருந்து, அந்த நகரத்தினுடைய புறநகரிலே இருந்து 200 பழமையான இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இது. 79 ஏக்கர் பரப்பளவு இருக்கிறது. அங்கு உள்ள மசூதியை ஒட்டி நூலகம் கட்ட 2009 கட்டுமான பணி துவங்கிய போது, பள்ளம் தோண்டிய போது 7 ஆழத்தில் கடப்பாறை எதையோ இடிக்க அதன் பிறகு இந்தோனேசிய அரசு தொல்லியல் துறையினர் 35 மண்ணை தோண்டி 1100 பழமையான சிவன் கோயிலை, அந்த சிவன் கோயிலில் இருந்த நந்தியை, விநாயகரை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதுவரை அந்த பகுதியில் கோயில் கண்டெடுக்கப்படவில்லை. ஆனால் யோகியகர்த்தா நகரை சுற்றி இருந்த பல கிராமங்களில் பல பேருடைய பெயருக்கு முன் ஒட்டாகவோ பின் ஒட்டாகவோ கண்டி என்று தமிழருடைய ஊர் பெயரான இலங்கையில் உள்ள அந்த கண்டி ஊர் பெயரை கந்தனை முருகனை நினைவூட்டி முஸ்லிம்களாக இருந்தாலும் காலங்காலமாக அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய பல்கலைக்கழகம் கண்டெடுத்த இந்து கோயிலை இடிக்காமல் பாரம்பரிய சின்னமாக்கி பெருமை சூடியிருக்கிறது. இந்திய அரசு இந்த பல்கலைக்கழகத்தை மத நல்லிணக்க அடையாளமாக 2015 குடியரசு தின நாளில் அழைத்து கௌரவிக்க வேண்டும். நியூயார்க் டைம்ஸ் ஏசியா பசிபிக் நாளேட்டினுடைய பகுதியில் பிப்ரவரி 17/2010 இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அந்த அகழ்வாராய்ச்சி நடைபெறுவதை காட்டுகிற குறும்படத்தை இனி நீங்கள் இங்கே பார்க்க இருக்கிறீர்கள். On the grounds of Yogyakarta's Islamic University, archaeologists are unearthing a rare and beautiful part of Indonesia's Hindu past. Buried about 3 meters underground,
the well-preserved temple and its finely crafted stone statues of the gods Ganesha and Shiva lay hidden until construction workers laying foundations for a library stumbled on the site in December. This temple is quite significant and very valuable because we have never found a temple as whole and intact as this one. For example, looking at where the statues are placed in this temple, they are in their original positions, unlike the other temples. So this temple is important for understanding the culture of our ancestors. Now, archaeologists are painstakingly cleaning up the temple in the hope it will offer new insights into life in Indonesia before the arrival of Islam. A volcanic eruption most likely covered the temple around the 10th century, about 100 years after it was built. That preserved its statues and reliefs in better condition than almost everything else discovered in Indonesia from that period, including the Borobudur and Prambanan temple complexes. But now that they're exposed, the temple's contents need to be protected with 24-hour security. Last November, thieves plundered the nearby Plaosan temple. The heads of two rare Buddhist statues were stolen to be traded by organised syndicates dealing in artefacts. Archaeological sites like this are archaeological data. So if the data is missing or incomplete, that means the history of the nation is also missing. People don't understand that. That's why they steal, because they don't realise how important this is for us as a nation. At the Kimpalan temple, the statue of Ganesha is being kept slightly buried to make it harder to steal. It could sell for up to $250,000 on the black market. But archaeologists consider it priceless, and they're hopeful the site may soon yield even more ancient treasures. Gavin Fang, ABC News, Yogyakarta. தமிழ் கார்டியன் என்ற ஒரு வேறு வெளியிட்டிருக்கிற செய்திப்படி ஜாகர்த்தா நகரில் 400 தமிழர்கள் ஒன்று கூடி தமிழ்ச்சங்கம் உருவாக்கியுள்ள செய்தி ஜாகர்த்தா போஸ்ட் ஏட்டிலே வெளியாகியிருந்தது. அதை தமிழ் கார்டியன் ஏடு எடுத்து பதிப்பித்திருக்கிறது. தென்னிந்திய தமிழர்கள் வடக்கு சுமத்ரா, ஜாகர்த்தா, மேற்கு ஜாவா ஆகிய பகுதிகளிலே வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களும் ஏழு தமிழர்களும் ஆஸ்திரேலிய, சிங்கப்பூர், அமெரிக்கா வாழ் தமிழர்களும் ஒன்று கூடி இந்தோனேசிய தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாசகன் அதன் தலைவராக இருக்கிறார். தொழிலதிபர் முனுசாமி இந்தோனேசிய தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த விழாவில் காணொளி காட்சிகளை இங்கே காண்கிறீர்கள். அந்த துவக்கமே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடலோடு தொடங்குகிறது. தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் புரட்சி கவிஞருடைய பாடல்களை மக்கள் மனங்களிலே பதிய செய்த என்னுடைய அருமை நண்பர் நாவலர் இரா நெடுஞ்செழியன் போன்றோர் அவருடைய உழைப்பு வீண் போகவில்லை. மன்னர் மன்னனும் பாரதியும் உழைக்கிற பணி உலக அளவிலே எங்கு போனாலும் பாவேந்தரை நினைக்க செய்கிறது. என்னால் தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று தேனினும் இனிய குரலில் பாடிய பி சுசிலாவை அவர் பாடலை மறக்கவே முடியாது. இந்த புதிதாக உருவான இந்தோனேசிய தமிழ்ச்சங்கமும் புதுவை தமிழ்ச்சங்கமும் தோழமை சங்கமாக மாற்ற முத்துவும் பொறிஞர் பாலசுப்ரமணியமும் நம்முடைய நண்பர் அரிமாவளவனும் முனைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். அந்த தமிழ்ச்சங்க தொடக்க விழாவினுடைய காட்சியை நீங்களே பார்க்கிறீர். ஜாகர்த்தா வந்து நானும் சீனிவாசன் தான் வந்தாங்க. அதனால தான் ஜாகர்த்தா வந்து
இப்படி தமிழர்கள் வாழ்கிற இந்தோனேசியாவில் அவர்கள் எப்படி ஒரு கோயிலை சுத்தமாக அழகாக பார்வையாளர்கள் ஈர்க்கக்கூடிய விதமாக பூந்தோட்டத்தோடு அமைத்திருக்கதை பார்த்து எப்போது என்ன நேருமோ என்ற கவலைக்கிடையில் கோயில்களை பாதுகாக்கிற இந்தோனேசிய அரசை, இந்தோனேசிய தமிழரை, பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் துறை, இந்திய அரசினுடைய அயலுறவுத்துறையின் கீழ் இருக்கிற துறை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நாட்டினுடைய அரசியலில் மேற்பட்ட திருப்பங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுக்கும் அவர்களுக்கு இருக்கிற உறவுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 6 ஜூன் 1901 பிறந்து 21 ஜூன் 1970 மறைந்த சுகர்ணோ இந்தோனேசிய நாட்டினுடைய முதல் அதிபராக, 18 ஆகஸ்ட் 1945 முதல் 12 மார்ச் 1967 வரை பதவியில் இருந்தார். டச்சு காலனி ஆதிக்கத்தின் போது அதை எதிர்த்து இந்தோனேசிய சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் அந்த சுகர்ணோ. அவர் 10 ஆண்டு காலம் சிறையிலே வாடியவர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானியர்கள் இந்தோனேசியாவை கைப்பற்றிய போது விடுவிக்கப்பட்ட நாடு இந்தோனேசியா. அந்த போரில் ஜப்பான் பிரிட்டனிடம் தோற்ற நிலையிலே சுகர்ணோவும் அவருடைய நண்பர் முகமது ஹட்டாவும் 17 ஆகஸ்ட் 1945 இந்தோனேசிய விடுதலையை உலகுக்கு அறிவித்தார்கள். அந்த பாராளுமன்ற ஜனநாயகம் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு குழப்பங்களை முடிவுகட்ட உதவவில்லை என்பதால் 1957 கைடட் டெமோக்ரசி, வழி நடத்தப்படுகிற ஜனநாயகம் என்று சர்வாதிகாரியாக நடந்து கொள்ள தொடங்கினார் சுகர்ணோ. உலகில் ஜனநாயகம் படும் பாட்டை அறிஞர் அண்ணா பல்வேறு நாடுகளில் நிலவிய மக்களாட்சி அவர்கள் போர்வையிலான சர்வாதிகார ஆட்சியை ஒரு பிடிபிடிப்பார். அப்போது இந்த வழி நடத்தப்படுகிற ஜனநாயகத்தையும் அண்ணா கிண்டல் செய்திருக்கிறார். இந்த சுகர்ணோ நேருவினுடைய நண்பராவார், பிடல் காஸ்ட்ரோவுடைய நண்பராவார். இந்திய பிரதமர் நேரு இந்தோனேசியாவுக்கு தன் மகள் இந்திரா காந்தியை அழைத்து சென்ற போது, அவர் அந்த போரு புதூர் புத்த கோயில் சென்ற போது சுகர்ணோவும் அவருடைய பிள்ளைகளும் உணர்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு காட்சியை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். 1960களில் இடதுசாரிகள் பக்கம் அந்த சுகர்ணோ சாய தொடங்கினார். ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கைகளை முன்னெடுத்தார். சோவியத் யூனியனோடும் சீனாவோடும் நெருங்கிய தோழமை பூண்டார். PKI என்ற இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்தார். இதனால் 30 செப்டம்பர் இயக்கம், 13th September மூமெண்ட் என்ற ஒரு எதிர்ப்பு இயக்கம் வலுத்து அவரை அவருடைய படைத்தலைவர்களில் ஒருவரான சுகர்ணோ கைது செய்து துப்பாக்கி முனையிலே தன்னுடைய ஆட்சியாக மாற்றிக்கொண்ட நாடு இந்தோனேசிய நாடு. அப்படிப்பட்ட இந்தோனேசியாவில், இப்படிப்பட்ட வரலாற்று பின்னணி உள்ள இந்தோனேசியாவில் இன்றைக்கு அதிபராக
21 அக்டோபர் 2017 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜோகோ விதேடோ வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு நான் என் சார்பிலும், நண்பர் ஜான்குமார் சார்பிலும், ஏஜேகே தொலைக்காட்சி சார்பிலும், புதுவை மக்கள் சார்பிலும் தமிழ் மக்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 70 லட்சம் வாக்குகள் பெற்று 53.15% மக்கள் ஆதரவோடு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற அதிபர் ஜோகோ விதேடோவும் அவருடைய துணை அதிபராக பொறுப்பேற்கிற ஜூசுப் கல்லாவும் 5 ஆண்டு காலம் பதவியிலே இருக்க இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தலைவர் அறிஞர் அண்ணாவை போன்ற எளிமையான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு தலைவர் ஆவார். அவருடைய அந்த இந்தோனேசிய அதிபராக இருக்கிற ஜோகோ விதேடோ, அவருடைய மனைவியான இரியானோ விதேடோ, அவருடைய மகன் கிப்ராங் ராசா பூமிங், அவருடைய மகள் கவிவாங் ஆயு, அவருடைய மகன் சிறு இளைய மகன் கெய்சான் பங்குரேப் ஆகியோர் படங்களை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அவருடைய மனைவி, இந்தோனேசிய அதிபருடைய மனைவி, 59 வயதாகிற அந்த இரியானா விதேடோ ஒரு ட்ரெஸ் டிசைனர், துணிகள் வடிவடிப்பாளராக இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கணவர் வந்து குடியரசுத் தலைவர், மனைவி வந்து உடை வடிவமைப்பாளராக கடையிலே வேலை செய்கிறார். அவருடைய மூத்த மகன், அவருடைய அந்த இந்தோனேசிய அதிபருடைய மூத்த மகன், அவனுடைய வந்து மகன் கிப்ராங் ராகா பூமி, அவன் அவனுடைய சொந்த ஊரான சோலோவில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறார். அவர் பதவியேற்பு விழாவுக்கு கூட முதல் நாள் இரவு தான் வந்தார். ஏன்னா அந்த அளவு அவன் ஹோட்டலிலே கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் அந்த 23 வயது பையன். அதற்கு அடுத்து அவருடைய 2வது மகன், 17 வயது மையன், அவன் வந்து கல்லூரிக்கு போவதற்கும் பள்ளிக்கு போவதற்கும் ஒரு இருசக்கர வாகனம் கேட்கிறார். அவருடைய தாயார், நீ பஸ்ஸில் போ, உனக்கு வந்து இதெல்லாம் பணம் தர முடியாது என்று பாக்கெட் மணியை கூட குடியரசுத் தலைவர் ஆன பிறகும் கூட உயர்த்தி தர மறுத்து அந்த குடியரசுத் தலைவருடைய மகன் பேருந்திலே சென்று கொண்டிருக்கிறார் என்ற இந்த காட்சிகள், இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது இப்படிப்பட்ட ஒரு எளிமையான, நேர்மையான, ஒழுக்கமான குடியரசுத் தலைவர் ஆண்டு கொண்டிருக்கிற இந்தோனேசிய நாடு பற்றி இந்தியர்கள் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு நேரம். இப்படிப்பட்ட நேர்மையான தலைவர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் இந்தோனேசியாவுக்குமான உறவு வலுப்பட வேண்டும். அவரை போன்ற நேர்மையானவர்களை இந்தியா அழைத்து பாராட்ட வேண்டும். அந்த நாட்டுக்கு நேரக்கூடிய இயற்கை பேரிடரை எப்படி சமாளிப்பது? இந்தோனேசியாவை ஒன்று தாக்கினால் அது நம்மை தாக்கும். இது தாக்கி வருகிறது, 75,000 ஆண்டாக நடந்து வருகிறது. நம்முடைய காலத்திலே நடந்த சுனாமி ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட நிலையில் அங்கு வாழ்கிற அந்த மக்கள், ஒவ்வொரு முறையும் 17,000 தீவுகளிலே அந்த வாழ்கிற அந்த மக்கள் பூகம்பங்கள் ஏறுகிற போது கட்டுமானங்களின் அடியிலே சிக்கிதான் மக்கள் உயிரிழக்கிறார்கள். இதை நீங்கள் நம்முடைய இந்தியாவிலே கூட பார்த்தோம். உயிரிழப்பு என்பது கட்டடங்கள் இடிந்து விழுவதாலே தான் ஏறுகிறது, அதிகமாக ஏறுகிறது. எனவே எத்தகைய கட்டுமானங்கள் அங்கே பூகம்பத்தை தாங்கக்கூடிய கட்டுமானங்களாக நாம் உருவாக்க வேண்டும். அங்கிருந்து பூகம்பத்தால் உருவாகிற சுனாமி அலைகள் நம்முடைய கடற்கரையில் தாக்குகிற போது எப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்திய அரசும் இந்தோனேசிய அரசும் உலக நாடுகளுடைய அரசும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 75,000 ஆண்டுக்கு முன்பு இந்தியாவிலே பூண்டற்று போனது மனிதகுலம் என்பதைப் போல மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வரக்கூடாது என்பதை அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.